ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான கந்தரப்பம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த கந்தரப்பம் வந்து முருகனுக்கு உகந்த ஒரு பலகாரம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னைக்கெல்லாம் சஷ்டி இருக்குது இல்லைனா வைகாசி விசாகம் இந்த மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வருது, அதுக்கும் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு படைச்சி நீங்கள் வந்து வழிபடலாம். ஸோ அந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க, நல்லா குமிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குமிச்சு எடுத்துட்டு மேலே இதை வந்து இப்படி தலை தட்டி விட்டுருங்க. எந்த அளவுக்கு தலை தட்டினீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உளுந்த பருப்பை ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம். அடுத்து தலை தட்டின அளவு உளுந்து அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். மிக்சியில் போட்டு ஆட்டணும் அப்படின்னாலும் ஆட்டிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் போட்டு ஆட்டிக்கோங்க. நல்லா திக்காக ஆட்டணும். நம்ம இப்போ மாவு ஆட்டி எடுத்துட்டோம். அது வந்து இப்படி நல்லா கட்டியாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம சக்கரை வெல்லம் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து உருண்டை வெல்லம் சேர்த்தோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றணும். அதை வந்து கரெக்டாக கொஞ்சமாக தான் ஊற்றணும், அல்லது ரொம்ப நீர்த்து போயிடும். அதே மாதிரி இப்போ நாட்டு சக்கரை நாங்கள் சேர்க்குறோம். நாட்டு சக்கரை வந்து எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதில் முக்கால் டம்ளர் எடுத்து நீங்கள் கரைச்சி அதில் அப்படி டைரெக்டாக போடலாம். நாட்டு சக்கரையில் வந்து உங்களுக்கு கல் மண்ணெல்லாம் இருக்காது, அதனால் அதில் டைரெக்டாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு நீங்கள் இந்த நாட்டு சக்கரையில் போட்டு கலந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தேணுன்னா தண்ணியோ ஏதோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மாவு நீர்த்துரும், உங்களுக்கு நல்லா இருக்காது. மேலே பார்த்து போட்டுக்கோங்க. 1 to 3 அப்படின்றது கரெக்டாக இருக்கும். இதில் ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மாவை வந்து ஊற்றுவோம். இது வந்து நல்லா உப்பி வரணும். ப்ளஸ் இன்னொரு இது என்னென்னா, ஒன்று ஒன்றா தான் இந்த இது ஊற்றணும் நம்ம கந்தரப்பம், ஏன்னா ஒட்டிக்கும் இல்லைன்னா. பாருங்கள், நல்லா உப்பி வர்றது தெரியுது உங்களுக்கு. திருப்பி போட்டு நம்ம ரெண்டு சைடும் வேக வச்சோன்னே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சுடுற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பணியாரம் ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமாக வச்சு நீங்கள் சுட்டி எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வேகும். நல்லா உருண்டையாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். நம்ம இப்போ எடுத்துக்குவோம். இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கு நீங்களும் சுவையான கந்தரப்பம் படைச்சி வழிபடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.